1979 சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிப்பை முடித்த பி சி ஸ்ரீராம் 1980களின் தொடக்கத்தில் பிரதாப் போத்தன் இயக்கிய மீண்டும் ஒரு காதல் கதை என்ற படத்தில் அறிமுகமானார். டைரக்டர் ஃபாசிலுடன் பூவே பூச்சுளவா படத்தில் பணியாற்றினார். அந்த படம் பெரும் வெற்றியை பெற்றது. ஆனால் பி சி ஸ்ரீராமுக்கு அது பெயர் வாங்கி தரவில்லை. அந்த சமயத்தில்தான் மௌனராகம் படத்தில் மணிரத்னத்துடன் இணைந்து பணியாற்றினார். இந்த இருவரின் கலை ஆர்வத்திற்கு மௌனராகத்தின் வெற்றி பெரும் உறுதுணையாக இருந்தது. மணிரத்னம், ஸ்ரீராம் இருவரது கூட்டணி தமிழ் சினிமாவை வேறு தளத்திற்கு அழைத்துச் சென்றது. மௌனராகம் வெற்றியை தொடர்ந்து அந்த ஜோடி கமல் நடிப்பில் நாயகன் படத்தில் மீண்டும் இணைந்தது. நாயகன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. நாயகன் 35வது தேசிய திரைப்பட விருதுகளில் 3 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றது. அந்த ஆண்டில் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தேசிய விருதை ஸ்ரீராம் பெற்றார். இதனால் இவர் இந்திய அளவில் பிரபலமானார். தனது அடுத்த படமான அக்னி நட்சத்திரம் படத்தில் கேமராவில் புதிய தொழில்நுட்பங்களை கையாண்டார். அதுவரை அதிக ஒளியை பயன்படுத்தி வந்த தமிழ் சினிமா குறைந்த ஒளியிலும் ஒளிப்பதிவை கையாள முடியும் என்பதை ஸ்ரீராம் மூலம் அறிந்து கொண்டது. வெள்ளித்திரையில் பெயர் போடும் பொழுது கதாநாயகர்கள் மட்டுமே கைதட்டல் வாங்கி கொண்டிருந்த காலத்தில் ஒளிப்பதிவு பி சி ஸ்ரீராம் என்ற பெயர் திரையில் வரும்போது கைதட்டலின் ஆரவாரத்தை பெற்ற முதல் தமிழ் திரைப்பட ஒளிப்பதிவாளர் இவராவார். 1990களின் ஆரம்பத்தில் ஸ்ரீராம் கோபுரவாசலில் மற்றும் தேவர் மகனில் பணியாற்றினார். விக்ரம் மற்றும் ஐஸ்வர்யா நடித்த மீராவில் இயக்குனராக அறிமுகமானார். 1995 வெளிவந்த குருதிப்புணர் படத்தை இயக்கினார். பாடல்களே இல்லாமல் வெளிவந்த இந்த திரைப்படம் 1995 ஆஸ்கார் விருதுக்காக இந்தியா சார்பில் பரிந்துரைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவில் இத்திரைப்படம் காண்பிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. 2004 அவர் ஒளிப்பதிவில் புதிய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் முயற்சியில் பானம் வசப்படும் என்ற படத்தை இயக்கியிருந்தார். இந்த திரைப்படம் மும்பை சர்வதேச திரைப்பட விழா மற்றும் கேரளாவின் 9வது சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. 2007 ஸ்ரீராம் தனது பாலிவுட் டைரக்டர் பால்கிவுடன் ஸ்ரீனிகாந்த், பா, ஷமிதாப், கியான்கா, பேட்மேன் படங்களில் பணியாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜீவா, ராம்ஜி செழியன், கே வி ஆனந்த் திரு, பாலசுப்ரமணியம், கே வி குகன் மற்றும் நிரவ் ஷா உள்ளிட்ட இந்திய திரைப்படத்துறையில் பிரபலமான ஒளிப்பதிவாளர்கள் இவரிடம் பணியாற்றியவர்கள். இன்றளவும் ஒளிப்பதிவில் முதல் இடத்தில் இவர் இருப்பது அவரின் திறமையை பறைசாற்றுகிறது. ஒளிப்பதிவில் பிதாமகன் என்று அழைக்கப்படும் பி சி ஸ்ரீராம் ஒளிப்பதிவு என்ற கலை இருக்கும் வரை அவர் பெயர் நிலைத்து நிற்கும் என்பது உண்மை.